மாணவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்க இப்போது எந்த கிளாஸ் படிக்கிறீங்க வகுப்பு நான்கு படிக்கிறோம் போன பாடப்பகுதியில் நீங்க எந்த பாடப்பகுதி படிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம் பாடம் பதினாறு சித்த வைத்தியம் அப்படி தானே இந்த சித்த வைத்தியத்தை படிச்சு படிச்சிங்களா தமிழனின் சித்த வைத்தியம் அதில் என்ன என்னதெல்லாம் படிச்சிங்க என்னென்ன உணவுகள் நமக்கு என்னென்ன பயன் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் தானே இந்த பாடப்பகுதியில் இதெல்லாம் படித்தோம் அதுக்கப்புறமா அதில் உள்ள கொஸ்டின் எல்லாம் படிச்சிங்களா படிக்காதவங்க என்ன பண்ணணும் மேமோட யாருமே ஃபோர்த்தில் எழுதி அனுப்புறதில்ல கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணணும் எழுதி அனுப்பணும் படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி உன் ஊரில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை சேர்த்து ஒட்டி வருகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து என்ன பண்ணணும் பக்கம் எழுபத்தி ஒன்றில் அந்த மூலிகை செடி என்ன பண்ணணும் ஒட்டி கொண்டு வரணும் சரியா இனி வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி என்னன்னா கதை பகுதி கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி என்ன கதை பகுதியில் தலைவன் தலைவன்னா என்று தெரியுமா தெரியுமா உங்களுக்கு தலைவன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே தலைவன்னா என்ன சொல்லுவாங்க கிளாஸில் உங்களுக்கு ஒரு லீடர் கொடுத்துருப்பாங்க அப்படி தானே அப்போது அவனை என்ன சொல்லுவீங்க மேம் எல்லாம் வராட்ட யார் தலைவனாக இருப்பாங்க உங்களுக்கு அந்த மாணவன் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க எல்லா பிள்ளைங்களையும் ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய பிள்ளைங்கள எடுத்து நல்ல ஆக்டிவாக நல்ல என்னது நம்ம ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை நல்ல கொண்டு போகிறது எந்த தப்பும் பண்ணாமல் அந்த பிள்ளைங்களுக்கு என்னது ஒரு ஹெட் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே போல தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் என்ன படிக்க போகிறோன்னா தலைவன் பாடத்தின் தலைப்பு என்ன தலைவன் அதை வந்து நம்ம வாசிப்போம் சரியா அடர்ந்த காடு ஒன்று இருந்தது சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கு ஒரு தலைவன் இருந்தான் அவர் காட்டு வாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகி விட்டது அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் என்னது என்ன இருந்துச்சு ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காடை சுற்றி எப்படி இருந்ததா குட்டி குட்டி சின்ன சின்ன அழகான தீவுகள் பார்த்திருப்பீங்க அப்படிதானா நிறமையில என்ன பண்ணுவோம் ஒரு சில இடத்துல கூடி சின்ன சின்ன ஒரு கூட்ட மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க இனி ஒரு கூட்ட மக்கள் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து நிறைய மக்கள் வாழ்வாங்க அப்படி தானே போல் அந்த காட்டில் என்னது இருந்துச்சா நிறைய தீவுகள் இருந்ததாம் அந்த காட்டுக்குள்ளே எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க இப்படி தானே ஆதிவாசிகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த காட்டுக்குள்ளே யார் இருந்ததாம் காட்டுவாசிகள் காட்டுவாசிகள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க இலைகள் இல்லை அதில் கிடைக்கக்கூடிய தலைகள் தோள்கள் இதையெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க ஆடைகளெல்லாம் அணிந்து இருப்பார்கள் அப்படி தானே அதே போல தான் இதில் இந்த காட்டில் யார் வாழ்ந்து கொண்டிருந்ததாம் காட்டு வாசிகள் தன்னுடைய இவர் என்ன பண்ணாரா இந்த காட்டில் உள்ள வாசிகள் சொந்த பிள்ளையை போல என்ன பண்ணாரா அதில் இருக்கக்கூடிய மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அந்த தலைவனுக்கு வயது ஆகிவிட்டது வயது விட்ட உடனே அந்த மக்களை என்ன பண்ணாராம் வழி நடத்த வேறு ஒருவர் என்ன பண்ணாராம் தேர்ந்தெடுப்பதற்கு முடிவு பண்ணார் இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்க ஒரு யார் தலைவன் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஒருத்தங்களே என்ன பண்ணுவோம் தேர்ந்து எடுப்போம் அப்படி தானே அதே போல் தான் இந்த காட்டுவாசிக்கு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு வயதாகி விட்டது வயதாகி விட்டதுனால என்ன பண்ணாரு யாராவது இந்த காட்டுவாசிகளுக்கு இனி ஒரு தலைவன் வேணும்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தங்களை என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணாங்க நம்ம நாட்டையும் இத்தனை வருஷம் ஆளுவாங்க ஐந்து வருஷம் ஆளுவாங்க அப்படித்தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவோம் முதலமைச்சர் பிரதமரை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படி தானே தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அவர்கள் நம்ம நாட்டை ஆளுகை செய்வார்கள் அது உங்களுக்கு தெரியும் அதே தான் என்னது நம்மளோட இந்த காடை யார் ஆட்சி செய்து கொண்டு ஒரு காட்டுவாசிகளுக்கு தலைவனாக ஒருத்தங்க நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பது போல அந்த காட்டில் யார் இருந்தா ஒரு தலைவன் இருந்தார் அவருக்கு என்ன ஆயிடுச்சு வயதாகிவிட்டதுனால வேறு ஒருத்தரை நியமிக்க என்ன பண்ணாரு முயற்சி செய்தார் அந்த காட்டில் பக்கம் எழுபத்தி நான்கு எடுங்க பக்கம் எழுபத்தி நான்கு அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கம் கிடையாது அந்த காட்டில் என்ன ஆட்சி வழக்கம் கிடையாது பரம்பரை ஆட்சி செய்யக்கூடிய வழக்கம் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு தலைவன் இருந்தால் அவங்களோட பிள்ளை வந்து முன்னாலேலாம் அரச பரம்பரையிலே அரச பரம்பரைகள் என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த அரசனுக்கு அப்புறமா யாரு தான் ஆட்சி செய்வா நம்ம மக்கள் என்ன பண்ண முடியாது ஆட்சி செய்ய முடியாது அதே போல தான் இந்த காட்டிலையும் என்ன ஆயிடுச்சு இந்த மக் இவரை யாரும் என்ன பண்ண முடியாது ஆட்சி செய்ய அவரோட பரம்பரையாக பரம்பரையினா என்னது அவரோட மகன் மகனுக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது ஆட்சி பண்ண முடியாது அதுக்காக கடினமான போட்டிகளை என்ன பண்ணார் அறிவிக்கும்படி அவரோட உதவியாளருக்கு கட்டளை இட்டார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கம் கிடையாது கடினமான போட்டிகளை கடினமான போட்டிகளை அறிவிக்கும்படி கட்டளை இட்டார் யாருக்கு உதவியாளருக்கு என்ன பண்ணாரு கடினமான போட்டிகளை அறிவிக்கும்படி என்ன பண்ணாரா தன்னுடைய உதவியாளருக்கு கட்டளை இட்டார் அந்த நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரால் ஒருவர் கொல்லப்படுவது உறுதி தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை தீட்டினார் மறுநாள் புத்தகத்தை கையில் எடுத்து வச்சிருக்கீங்களா பக்கம் எழுபத்தி நான்கு எடுங்க மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் எதுனால உங்களோட பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்ன சொல்கிறாரு இளைஞர்களே உங்களோட பராக்கிறோம் உங்களோட என்னது உடல் வலிமையினாலும் தைரியத்தினாலும் உங்களை மீட்க யாரும் இல்லை வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் என்ன பண்ணிவிட்டீங்க நிரூபித்து விட்டீர்கள் இப்போது நடக்க போவது இறுதி போட்டி இதில் ஜெயிக்கும் தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்கள் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு அருகிலிருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும் தீர்ந்த பிறகு அந்த காட்டில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கடற்கரையில் வைத்து பக்கம் எழுபத்தி ஐந்து எடுங்க அதை தீயிட்டு கொளுத்துங்கள் அதை என்ன பண்ணணுமா தீயிட்டு கொளுத்துங்கள் அது என்ன சொல்கிறோம் சொல்கிறாரு தீயிட்டு கொளுத்துங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்ட உடனேயே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டு கொள்வோம் உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீர்களோ அவன்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் மஞ்சள் மரம் என்ற அந்த காட்டுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு மரம் அதை எரிக்கும்போது எழும் செம்பழுப்பு அழுப்பு நிற புகை நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தனைகளை இரண்டு வீரர்களும் ஏற்றுக்கொண்டு ஆளுக்கொரு தீவுக்கு பயணமானார்கள் பொதுவாக ஒவ்வொரு வாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒருபடி சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாதம் முடிந்தது மூன்று மாத காலம் பொதுவாக ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கே எத்தனை சோளம் எந்த படக மூன்று மாதம் முடிஞ்சு ஒரு நாள் தீவின் கடற்கரையிலிருந்து புகை வந்தது ஆட்கள் விரைந்து சென்று ஒரு இளைஞனை அழைத்து வந்தார்கள் அவன் எலும்பும் தோலுமாய் இருந்தான் அவன் நான் தான் முதலில் வந்துள்ளேன் அவன் திரும்ப வர போவதில்லை அதனால் என்னை விரைவில் அறிவித்து விடுங்கள் என்று கூறினான் என்ன பண்ணா அந்த காட்டில் என்னது காட்டில் உள்ளவருக்கு தலைவனுக்கு என்ன ஆயிடுச்சு வயதாகி விட்டதினால வேறொருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியில காட்டுல பரம்பரை ஆட்சி தொடர்ந்து அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிடையாது பரம்பரையாக ஆட்சி கிடையாது அதனால கடினமான போட்டிகளை அறிவிக்கும்படிக்கு என்ன பண்ணாங்க தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளை இட்டார் அது நான்கு நாட்களுக்கு பிறகு இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன நான்கு நாட்கள் போட்டு அப்புறமா இரண்டு இளைஞர்களை என்ன பண்ணாங்களா தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா இரு ரெண்டு பேருமே வீரத்திலேயும் அறிவு எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருந்தாங்க இந்த இரண்டு பேரில் உள்ளவர்களை யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தலைவருக்கு குழப்பமாகவே இருந்தது இருந்ததுனால இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் என்ன பண்ணுவாங்க சண்டை வந்து என்ன பண்ணுவாங்க நான் தான் தலைவனாக வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க மாறி மாறி சண்டை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அடித்து செத்தே போயிடுவாங்க அப்படி தானே எப்படியாவது கொல்லப்பட்டு யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர்ல யாராவது கொண்டே போடுவாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் என்னது யாரும் சாவுறதுக்கு இந்த பதவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலை அதுக்கு சம்மதிக்கலை மறுநாள் இந்த ரெண்டு வீரர்களையும் என்ன பண்றாரு அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு சொல்றாரு இளைஞர்களே உங்களுக்கு என்னது வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த இதில் யாருக்கும் நிகராக யாருமே இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் இறுதி போட்டியிலையும் ஜெயிக்கும் ஒருவன் தான் என்ன பண்ணணும் தலைவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா உங்கள் இரண்டு பேருக்குள்ளேயும் சில ஆயுதங்கள் எதுக்கு தீவுகளில் தனியாக இருக்கும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள் நீங்கள் காட்டில் ஒரு தீவில் உங்களை கொண்டு விடுறாங்க விடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அங்கே இருக்கும்போது என்ன வரும் எல்லாம் விலங்குகள் வரும் வேறு என்ன நம்ம எதாவது நமக்கு தேவை அப்படி தானே ஆயுதங்கள் அதுக்கு என்ன கொடுக்குறாரு ரெண்டு பேரும் ஒரு தீவில் கொண்டு விடுவோம் ஆயுதங்களை என்ன பண்ணோம் தரேன் சமையலுக்கு பாத்திரங்களும் தரேன் அத த உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படுது அப்போ நம்முடைய ஆட்கள் அவரோட ஆட்கள் எத்தனை பேரு இருவரையும் காட்டில் அருகில் உள்ள தீவில் கொண்டு விட்டுட்டாங்க படகுல கொண்டு போய் விட்டுட்டு வந்து விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரையும் தானியத்தை என்ன பண்ணுங்கள் அந்த சோள மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த தானியத்தை என்ன பண்ணுங்கள் எடுத்து சாப்பிட்டு அது தீரும் வரை என்ன பண்ணுங்கள் காட்டுலேயே தங்கி இருக்கணும் என்ன பண்ணணும் அந்த சோள மூட்டை தீர்றது வரை எங்கே இருக்கணும் காட்டிலேயே தங்கி இருக்கணும் தீந்த பிறகு என்ன பண்ணணும் மஞ்சள் நிற மஞ்சள் மரத்தின் கிளையை ஒடித்து கடற்கரையில் வச்சு என்ன பண்ணோன்னா தீயிட்டு கொளுத்துங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா கடற்கரை பகுதியில் காட்டில எல்லாம் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க தீயிட்டு கொளுத்தி அந்த புகை வரும்போது ஏரோப்ளைனில் ஹெலிகாப்டர்ல எல்லாம் ஏறாவது போலீஸ் அதிகாரிகளெல்லாம் இருக்கும்போது காவல் அதிகாரிகளெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க வந்து கூட்டிட்டு போகிறது டிஸ்கவரியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே போல் நீங்கள் யோசிக்கணும் அப்போ அதே போல தான் என்ன பண்ணுறாங்க தலைவர் சொல்கிறாரு அந்த உணவு தானியங்களெல்லாம் தேர்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மஞ்சொளி இதை போட்டு தீ கடற்கரையில் தீயிட்டு கொளுத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகையை கண்ட உடனேயே என்ன பண்ணோம் நான் ஆட்களை மீட்டுக்கொள்வோம் உங்கள் யார் கையில் இருக்கும் தானியத்தை நீங்கள் அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் நீங்கள் நிற்கிறீங்களோ அவன் தான் என்ன பண்ணுவான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் மஞ்சள் மரம்னு சொல்கிறது அந்த காட்டில் அதிகமாக இருக்கும் அது என்ன செம்பழுப்பு நிற புகையை நீண்ட நேரம் நிலைச்சிருக்குமா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய புகை நம்ம கொஞ்சமாக வைத்தாலும் என்ன பண்ணுமா நீண்ட நேரம் அதிகமான புகை வரும் இதுல என்ன தெரியுது உங்களுக்கு நம்ம எல்லாம் தனியாக அகப்பட்டு கொண்டோன்னா நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் இந்த பாடத்தின் மூலம் பாடத்தில் நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியுது எப்படி நம்ம காப்பாற்றி கொள்ளணும் சொல்லுங்கள் பார்ப்போம் காட்டில் இப்போ நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்க காட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோன்னு சொல்லிவிட்டு கத்தி அழுது அங்கும் இங்கும் ஓடாமல் என்ன பண்ணணும் நல்ல தைரியமாக என்ன பண்ணணும் இருந்துச்சு இதே போல் குச்சிகளெல்லாம் கிடைக்கும் கிடைச்சிருத என்ன பண்ணணும் தீப்பெட்டி கையில் இருக்குது இல்லைன்னா கல்லெல்லாம் உரசி பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம் தீயெல்லாம் வைப்பாங்க அப்படி தான் அதே போல் வச்சுட்டு என்ன பண்ணலாம் தீயை மூட்டி புகை வரும்போது வெளியில் ஏறாவது நடந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க ஐயோ உள்ளே யாரோ இருக்காங்க இல்லைன்னா காட்டில் என்னது தீ வந்துருக்குன்னு சொல்லிட்டாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆவது வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளை காப்பாற்றுவதற்கு நிறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி தானே அது இதுலேயும் உங்களுக்கு இந்த கதை பகுதியிலையும் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது போல சொல்லியிருக்காங்க அப்படி தானே அப்போ தீவில் பயணம் ஆகியாச்சு அதுக்கப்புறம் காட்டுவாசிக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவை ஒரு படி சோளம் ஒரு படி சோளம் தேவை அதிகமாகவே இந்த இளைஞர்களுக்கு என்ன அவ்வளவு போதுமானதாக இல்லை அதிகமாகவே தேவைப்படும் அந்த கணக்கப்படி பார்த்தா ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாத காலம் வரும் ஒரு மூட்டை சோளம் எத்தனை கால மாதம்தான் வரும் மூன்று மாதம் அதில் உயிரு இளைஞர்களும் ஆள் இல்லாத தீவுகளில் என்ன பண்ணாங்க போய் சேர்ந்துட்டாங்க அங்கேயே என்ன பண்ணாங்க வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு அந்த தீவுகளில் செம்பழுப்பு நிகரை புகை எழுகிறதா என்று பார்த்தபடி எந்த நேரமும் ஒரு படகு ஒரு போட்டை என்ன பண்ணுவாங்க எடுத்து செல்வதற்கு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே உள்ள பணியாட்கள் ஆயத்தமாகவே இருந்தாங்க மூன்று மாதம் முடிஞ்சதும் ஒரு படகுக்காரர் வந்து தீவிலிருந்து புகை எழுகிறது கவனித்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகை வந்தது எல்லாரும் விரைந்து போய் சென்று ஒரு இளைஞனை என்ன பண்ணாங்க கூப்பிட்டு வந்தார்கள் அப்போ அவன் என்ன பண்ணான் எப்படி இருந்தானா எலும்பும் தோலும் எவ்வளவுதான் கொடுத்தாங்க உணவு கொஞ்சம்தான் கொடுத்தாங்க அப்படி தானே அதனால் அவன் எப்படி இருந்தான் எலும்பும் தோலுமாக இருந்தான் அவன் நான் தான் முதலில் வந்துள்ளேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ண மாட்டான் திரும்ப வர்றது இல்லை வரப்போகிறது அதனால என்ன என்ன பண்ணுங்க தலைவன் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் சொன்ன உடனேயே அவர் என்ன சொல்றாரு அடுத்த பக்கம் எடுங்க எழுபத்தி ஐந்து தலைவர் யோசித்து விட்டு மற்றொரு இளைஞரை தேடி செஞ்சா அந்த சிறிய தீவில் அவன் சிறிய குடிசை கட்டி கொண்டு பார்ப்பதற்கு கொழு கொழுவென்றி இருந்தான் எப்படி நீ இப்படி இருக்கிறாய் என கேட்டதற்கு வீட்டிற்கு பின் அழைத்து சென்று சோழ கொல்லையை காண்பித்து நீங்கள் எனக்கு கொடுத்ததில் ஒரு பங்கை என்ன பண்ணானா விதைத்து ஒரு பங்கு என்ன பண்ணிட்டான் விதைத்து என்ன பண்ண அங்கேயே விதைத்து அதில் என்ன பண்ணா இதை விதைத்து இந்த செடி முளைச்சு அதில் இந்த அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும் காய்கள் கிடைத்திருக்கும் இதை நான் என்ன பண்ணேன் விதைக்க செய்தேன் தலைவருக்கு மிகவும் மகிழ்ந்து நீ தான் இந்த காட்டிற்கு தலைவன் என்றார் நாமும் இது திட்டமிட்டு சரியானதாக இருப்பின் வாழ்வில் வளமாய் வாழலாம் என்ன சொல்கிறாரு ஒருத்தன் என்ன பண்ணான் சோம்பேரியா உட்காந்து தலைவன் கொடுத்ததை மட்டும்தான் என்ன பண்ணான் சாப்பிட்டுச்சு இருந்தான் அப்படி தானே இனி ஒருத்தன் என்ன பண்ணான் அவர் கொடுத்ததான தானியத்தை என்ன பண்ணாங்க இந்த சோளத்தை அவனுக்கு கொடுத்த குடிசை ஒரு சின்ன குடிசையை கட்டி அதுக்கு பின்னாடி என்ன பண்ணான் சோழ விதைகளை விதைத்து அதை என்ன பண்ணான்னா பயிரிட்டு அவன் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடியதான உணவுகளை என்ன பண்ணானா சாப்பிட்டு வந்தான் சாப்பிட்டு வந்ததுனால அவன் என்ன பண்ணான் கொழு கொழு வச்சு இருந்தான் அதே தான் நம்மளை என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது திட்டமிட்டு சரியானதாக இருந்து இருப்பினும் வாழ்வில் என்ன பண்ணலாம் வாழல வளமாய் வாழலாம் நம்ம என்ன பண்ண திட்டமிட்டு சரியாக தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் வளமாக இருக்கும் படிக்கிற காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணணும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இன்றைக்கு படிக்கிறத நாளைக்கு படிக்கலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாது சேமித்து வைக்கக்கூடாது அது என்ன பண்ணணும் இன்றைக்கு நான்கு கொஸ்டின் கொடுத்தா என்ன பண்ணணும் அதை திரும்ப உடனே என்ன பண்ணணும் நீங்க அன்னைக்கே முடிக்கணும் சொல்லிட்டு அந்த திட்டமிடுதல் எடுதல் உங்களிடத்துல என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் சரியா அதே போல அதே பக்கத்துல பக்கம் எழுபத்தி ஆறில் காட்டில் இருக்கும் மரங்களை எழுதுக காட்டுல என்னென்ன மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும் தலைவன் யார் நீ வகுப்பு தலைவனாக இருந்தால் உங்கள் வகுப்பில் நீ என்னென்ன செய்வாயின்னு சொல்லிட்டு இதில் எழுதணும் இதெல்லாம் உங்களோட பகுதி ஓகே இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக மேமோட நம்பருக்கு எழுதி அனுப்ப வேண்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்